இப்பொழுது பெண்களும் போராட்டங்களும் என்கிற தலைப்பிலே கவிஞர் கவிதா முரளிதரன் அவர்கள். எனக்கு இந்த செஷன் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான செஷன் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஏற்கனவே தோழர்கள் சொன்னது போல இன்னும் பெண்களுக்கு வந்து அதிகாரம் கைவரவில்லை அப்படின்றது தான் உண்மை. அதுவும் இந்த மூன்று புள்ளிகள், பெண்களும் அரசியலும் பெண்களும் போராட்டமும் அப்புறம் பெண்களும் குடும்பமும் அப்படின்றது வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும் புள்ளிகள் தான் நான் நினைக்கிறேன். அது மூன்றுமே வந்து பிரிக்க முடியாத ஒரு இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் ஒரு பெண் வந்து அரசியலில் அரசியல் அல்லது அரசியல் போல ஏதோ ஒரு பொதுவெளியை தேர்ந்தெடுத்தாலும் சரி, இல்லை அவள் மீது ஒரு குடும்ப அமைப்பு திணிக்கப்பட்டாலும் சரி, பெரும்பாலும் வந்து பெண்கள் மீது குடும்பங்கிறது வந்து திணிக்க தான் படுதுன்னு நான் நினைக்கிறேன். திணிக்கப்பட்டாலும் சரி, அவர்களால் வந்து போராட்டத்திலிருந்து விலக முடியாது. ஒவ்வொரு பெண்ணிற்குமே போராட்டம் அப்படின்றது வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமாக, தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கு. நீ காலையில் ஒரு பேட்டி படித்தேன், இப்போ சமீபத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, லிப்ஸ்டிக் அண்டர் மை புர்கா அப்படின்னு சொல்லி. அதோடைய இயக்குனர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க ஒரு வெப்சைட்டுக்கு, அலாங்கிருதா ஸ்ரீவத்சவா. படத்தில் வந்து நான்கு பெண்கள் அவர்கள் மீது திணிக்கப்படும் அடையாளங்களுக்கு எதிராக அவங்க எப்படி போராடுறாங்க அப்படின்றது தான் கதை. அந்த படத்தை பற்றி சொல்லும்போது அலாங்கிருதா இப்படி தான் சொல்கிறாங்க, அந்த படமே வந்து பெண்கள் வந்து தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கின்ற, குறிப்பாக இந்திய சமூகத்தில் பெண்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதே பெரிய போராட்டமாக இருக்குது. இந்த படம் வந்து அந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை தான் பேசுது அப்படின்னாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அந்த மாதிரியான ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே அவங்க கடுமையாக போராட வேண்டியிருந்தது. பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் படம் வந்து இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் பெண்கள் வெளிப்படுத்திக் கொள்வது மட்டும்தான் இங்கு போராட்டமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு இருந்தது. ஏன்னா 2014 நான் ஹிந்து தமிழில் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ சேலம் போயிருந்தேன். அதற்கு முன்னாடி 90களில் வந்து ஒரு தடவை தர்மபுரிக்கெல்லாம் போனேன். அப்போ பெண் சிசுக்குள்ளே எப்படி இருந்தது அப்படின்னு, அதுக்கப்புறம் 2014 போகும்போது இந்த க்ரைன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 27 கிராமங்களில் அவங்க ரொம்ப தீவிரமாக வேலை பார்க்குறாங்க. 27 கிராமங்களிலும் பெண் கருக்கொலை தொடர்ந்து நடக்குது அப்படின்றது தான் அவங்களுடைய இது. அதற்கான தரவுகள் எனக்கு வேணும். நான் ஒரு பத்திரிகையாளராக இருக்கும்போது தரவுகள் இல்லாமல் என்னால் ஒரு கட்டுரை எழுத முடியாது அப்படின்றப்போ அவங்க கூட ஒர்க் பண்ண ஒரு வாலண்டியரை வந்து என்னோட அனுப்புனாங்க. அந்த வாலண்டியர் வந்து 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது வந்து பயங்கரமாக அட்வான்ஸ் ஆகுது. அந்த பெண் கருக்கொலையை அவங்க எப்படி பண்ணலாம், மறைச்சி எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டை நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்க முதல்ல என்ன பண்ணுறாங்க, ஒரு 6 மாதம் செகண்ட் ட்ரைமஸ்டரில் பண்ணுறது தான் பிரச்சனை. ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்குள்ளே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஆக்சுவலாக 6 வீக்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது ஜெண்டர் என்னன்னு டிட்டர்மைன் பண்ண முடியாது. அவங்க போய் ஜோசியர்கிட்ட காமிக்கிறாங்க இது நடக்குது. நான் அந்த பெண் வந்து என்ன ஒரு ஜோசியர்கிட்ட கூப்பிட்டு போனார். அவங்க ஜாதகத்தை வந்து அவங்க கொடுக்குறாங்க. 7 மாதம் குழந்தை வயிற்றில் இருக்குது. அந்த ஜோசியர் பார்த்துட்டு சொல்கிறாரு, உங்கள் ஜாதகத்துக்கு வந்து ஆண் குழந்தை இருக்குது, ஆனால் இப்போது வயிற்றில் இருப்பது பெண் தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு ஒரு 100 ரூபாயை வாங்கிட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்கேன் சென்டர் கூப்பிட்டு போனாங்க. என்ன, முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் இல்லைன்னு அனுப்பிட்டாங்க. 2வது ஸ்கேன் சென்டரில் வந்து டாக்டர் இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, 7 மாதம் ஆகிடுச்சு, நான் டெலிவரி பண்ணுற மாதிரியே பண்ணி குழந்தையை வெளியில் எடுத்துடுறேன், ஆனால் 9000 செலவாகும் அப்படின்றாங்க. இந்த பெண் வந்து என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரி நீ டெலிவரி சமயத்தில் வா, குழந்தையை நான் எடுத்துக்கிறேன், நான் யாருக்காவது கொடுத்துக்கிறேன், நீ காசு தர வேணாம்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. இது வந்து உண்மையிலேயே நடக்குது. அந்த இடத்துல வந்து 27 கிராமங்களிலும் பரவலாக நடக்குது. நான் பல பேரை பார்த்தேன், பல பெண்களை பார்த்தேன். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, குடும்பத்தில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, அண்ணனுக்கு வந்து பெண் குழந்தைகள் மட்டும்தான், தம்பிக்கு ஆண் குழந்தை இருக்குது அப்படின்னா சொத்து பிரச்சனை ஆகுது. ஆண் குழந்தை பிறந்தால் தான் எனக்கும் சொத்து வரும் அப்படின்றது ஒரு பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனை வந்து பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் பெண்கள் மீதான வன்முறையாக உருமாறுகிறது. ஸோ ஒரு பெண்ணை பொறுத்தவரை அங்கே இருக்கிற பல பெண்கள் உண்மையாகவே நம்புகிறாங்க, நம்ம பொண்ணாக பிறந்துட்டோம், இது ஒரு பெரிய இழிவு, இந்த இழிவிலிருந்து நம்ம மீட்டெடுத்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து அவங்க உண்மையிலேயே நம்புகிறாங்க. இது 3 வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கும் அந்த நிலைமையில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிறப்பிலிருந்தே ஒரு பெண்ணிற்கு வந்து போராட்டம் தொடங்குகிறது. அதன் பிறகு நம்ம வந்து பார்க்குறோம், நம்ம அந்த நீயா நான் நிகழ்ச்சி வந்தப்போ எல்லாருக்கிட்டையுமே ஒரு அரசீற்றம் இருந்தது. பெண்கள்லாம் வரதட்சணை கேட்குறாங்க. நான் ரொம்ப நுட்பமாக பார்த்தா ஒவ்வொரு பெண்ணுமே வந்து குடும்பத்திற்குள் நிலவும் சமத்துவமின்மையை வந்து சுட்டி காட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அண்ணனை இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க, தம்பிக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கி கொடுக்குறாங்க, அதுக்கு பதில் எனக்கு எதுவுமே பண்ணல அதனால் இதை கேட்குறேன் அப்படின்ற ஒரு துணி வந்து பெரும்பாலான பெண்கள்கிட்ட வந்து இருந்தது. ஸோ கல்வியில் சமத்துவமின்மை இருக்குது. அப்புறம் நம்ம வந்து பொதுவான நம்மளுடைய நம்பிக்கை வந்து வேலைக்கு போயிட்டால் ஒரு பெண் வந்து சுதந்திரமாக பணிபுரிவாள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்ம அப்படி நம்ம விரும்புகிறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால்
எவ்வளவு உயர் பொறுப்புகளுக்கு போனாலும் பெண்கள் வந்து தொடர்ந்து போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது, சந்திக்க வேண்டியிருக்கிறது அப்படின்றதுக்கு வந்து நான் ரெண்டு உதாரணம் தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, 2 வருஷத்துக்கு முன்னாடி தற்கொலை செய்து கொண்டு இறந்து போன விஷ்ணுப்ரியா டிஎஸ்பி, அவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கோகுல்ராஜ் மர்டர் கேஸை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க இறப்பதற்கு சில தற்கொலை செய்து கொள்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஒரு கலவரத்தை வந்து கழிச்சு விட்டு சமாதானப்படுத்திட்டு போயிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இருந்த அழுத்தங்கள் எந்த மாதிரியானது, அவங்கள பற்றி அவங்க அந்த சமயத்தில் நான் அவங்கள பற்றி ஒரு கட்டுரை எழுதினேன். அப்போ நிறைய பேர்த்த பேசும்போது ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக அவங்க இருந்திருக்காங்க, நல்ல வாசிப்பு, தைரியம், துணிச்சல். ஆனால் 2 அடையாளங்களுக்கு முன் இது எல்லாமே வந்து காணாமல் போகுது. ஒன்று, அவங்களும் ஒரு தலித், இன்னொன்று அவங்க ஒரு பெண். இது 2 அடையாளம் வந்து மற்ற எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணிடுது. அவங்க போராட்டத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்து தான் அவங்க இதுவாயிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. இன்னொன்று வந்து, ஒரு பத்திரிகை, உத்தரப்பிரதேசிலிருந்து வர ஒரு பத்திரிகை அது. அந்த பத்திரிகை கபார் லாஹரியான்ற பத்திரிகை, அது ரொம்ப சின்ன பத்திரிகை தான், ஒரு வார பத்திரிகை. அதை நடத்துறது வந்து 40 பெண்கள், 40 பேருமே ஒடுக்கப்பட்ட பின்னணிகள்லேருந்து வந்த பெண்கள் தான். ஒரு சின்ன லெவலில் 5 உத்தரப்பிரதேஷ்குள்ளே இருக்கக்கூடிய 5 உள்ளூர் மொழிகளில் அந்த பத்திரிகையை வந்து அவங்க கொண்டு வராங்க. 2 வருடங்களுக்கு முன்னாடி அந்த பத்திரிகையில் ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய சில பெண்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்தது. அவங்களுடைய தொலைபேசிக்கு வந்து தொடர்ந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு நபர் வந்து வேறு நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி ரொம்ப ரொம்ப ஆபாசமாக பேசிக்கிட்டே இருக்காரு. நீ என்னை பார்க்க வரலைன்னா நான் உன்னை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சுவேன்னு மிரட்டுறாரு. ரொம்ப மோசமாக பேசுகிறாரு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த வேலை பார்க்குற பெண்களுக்கு வந்து ஃபோன் சத்தம் கேட்டாலே அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகுது. அவங்க போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. 2 கம்ப்ளைண்ட், 1 FIR வந்து 9 மாதம் எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருந்தது. 9 மந்த்ஸ் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதுக்கு பிறகு லேடிஸ் ஃபிங்கர்ன்ற ஒரு வெப்சைட்டில் வந்து அதை பற்றி ஒரு ஸ்டோரி வருது, ஒரு கட்டுரை வருது. அதன் பிறகு சோஷியல் மீடியாவில் அது பயங்கரமாக இதுவான உடனே அரசாங்கம் தலையிட்டு அந்த நபரை கைது செய்கிறது. கிட்டத்தட்ட 1 வருடம் கழித்து தான் நடக்குது. நீங்கள் ஒரு டிஎஸ்பியாக, ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும், ஒரு பத்திரிகையாளராக இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து போராட வேண்டும், போராடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த 2 விஷயத்துலேருந்து நாம் புரிஞ்சுக்கிட்ட உண்மை. உண்மையாகவே அப்படி பொதுவழிக்கு வர பெண்கள் மட்டும்தான் போராடுறாங்களா? வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கு வந்து ஒப்பீட்டளவில் அவ்வளவு போராட்டம் இல்லை அப்படின்னு நான் நம்ப விரும்புகிறேன். பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருக்கொலை, கல்வியில் சமத்துவமின்மை, அப்புறம் பணியிடங்கள்லேயே பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பல பிரச்சனைகளில் குடும்பத்திற்குள் பெண்கள் சந்திக்கும் ஒடுக்குமுறையை வந்து ஆக்சுவலாக தீபா இன்னும் விரிவாக பேசுவாங்க. ஆனால் போராட்டம் அப்படின்றது வந்து ஒரு பெண்ணை பொறுத்தவரை அது ஒரு தேர்வாக இருப்பதில்லை, அவள் மீது திணிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம நிச்சயமாக. எனக்கு போராட்டம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஐக்கான் வந்து அற்புதம் அம்மாள் தான். அவங்க வந்து ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கையை தான் விரும்பியிருப்பாங்க. ஆனால் 20 வருடங்களுக்கு மேலாக அவங்க வந்து போராடிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்று வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான முடிவு கிடைக்கவில்லை, அந்த போராட்டத்திற்கு நியாயமோ நீதியோ கிடைக்கவில்லை. ஆனால் அவர்கள் வந்து தொடர்ந்து போராடிக்கொண்டே இருக்கிறார்கள். பெண்கள் வந்து எவ்வளவுதான் வீட்டுக்குள் இருந்தாலும் ஒரு பிரச்சனை என்று வரும்போது அவர்கள் துணிந்து போராட்ட களத்தில் வந்து இறங்குகிறார்கள், முன்னிற்கிறார்கள் அப்படின்றதுக்கு வந்து பல உதாரணங்கள் இருக்கு. ஏற்கனவே பாலபாரதி தோழர் சொன்ன மாதிரி காந்தி வந்து பெண்கள் சமையலறையை பூட்டி கொண்டு போராட்ட களங்களுக்கு வர வேண்டும் என்று அறைக்கூவல் விடுத்தார். அதை கேட்டு பல பெண்கள் வந்தார்கள். நம்மளுடைய 1930ஸில் நடந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து பெண்களுடைய பங்கு வந்து மிகப்பெரியது. பெண்கள் வந்து தனியாக ஒரு மாநாடு நடத்தி அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். கைதானவர்கள் பலர் பெண்கள். பெரியார் மேல இருந்த வழக்குகளில் ஒரு புகார் வந்து அவர் பெண்களை போராட தூண்டினார் அப்படின்றது தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வரலாறு வந்து நமக்கு இருக்கு. நான் இப்போ சமீபத்தில் வெங்கல்னு ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன், திருவள்ளூர் பக்கத்தில். அங்கே மாட்டு சந்தைக்காக தான் போனோம். ஆனால் அங்கே வந்து பெரும்பாலும் தலித்துகள் வாழக்கூடிய அந்த கிராமத்தில் வந்து பெண்கள் வெளியில் வரதே ரொம்ப அபூர்வம் தான். ஆனால் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது தான் தெரியுது, அவங்க தெருவுக்குள்ளே இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு அப்புறம் ஹைவேஸ்லேருந்து அவங்க தெருவுக்குள்ளே ரெண்டு டாஸ்மாக் கடை வருது. அந்த கடைகளுக்கு எதிராக அவங்க போராடணும்னு நினைக்கிறாங்க. அந்த போராட்டத்தை பற்றி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, பொதுவாக வெளியில் வந்து போராடுறதெல்லாம் கிடையாது, ஆனால் எங்கள் தெருவில் 6வது படிக்கிற ஒரு பையன் வந்து மது அருந்துறதை நாங்கள் பார்த்துட்டோம், அதுக்கப்புறமும் எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரியான டாஸ்மாக் போராட்டங்கள் வந்து நடந்து கொண்டு தான், டாஸ்மாக்கு எதிரான போராட்டங்கள் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது பரவலாக. ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு நிறைய பேரோட பேசும்போது புரிஞ்ச ஒரு விஷயம், அது ஐசோலேட்டடாக நடக்குது, அங்கங்கே நடக்குது, அதற்கு வந்து ஒரு சரியான அரசியல்
இது இல்லை, ஒரு கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்றது ஒரு விஷயம். ஆனால் இந்த போராட்டங்களையும் வந்து கொச்சைப்படுத்தி பல விஷயங்கள், இப்போ ஒரு மாநில முதல்வர் சொல்கிறார் இந்த போராட்டம் வந்து பெண்கள் முன்னிறுத்தப்பட்டு நடத்தப்படும் போராட்டங்கள் அப்படின்றார். ஆனால் பெண்களை வந்து தாமாகவே தம்முடைய சூழலுக்கு, தாம் வாழும் பகுதிக்கு, எதிர்கால சந்ததியருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் என்றால், பொதுவாகவே பெண்கள் வந்து அவர்களாகவே வெளியே வந்து பெரிய அளவில் போராடுறாங்க அப்படின்றதுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து இப்போது கூடங்குளம் போராட்டம் வரை மிகப்பெரிய ரெண்டு போராட்டமுமே, அதுக்கிடையில் வந்து பல பெண்கள் முன்னெடுத்த பல போராட்டங்களும் வந்து வரலாற்றில் மகத்தான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இந்த எல்லா இடத்துலையுமே பெண்கள் வந்து குறிப்பாக சொல்ல வேண்டியது, அவர்கள் வந்து வாழ்வை முன்னிறுத்தி போராடுகிறார்கள். அடுத்த சந்ததியினர், எதிர்கால சந்ததிகள் வாழ வேண்டும், வளர்ச்சியை, அது உண்மையான அசலான வளர்ச்சியை வந்து அவங்க முன்னிறுத்தி போராடுறாங்க. முக்கியமாக நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறது, கிரீன்ஹாம்னு ஒரு பகுதி இங்கிலாந்தில் நடக்குது, இங்கிலாந்தில் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஏவுகணையை நிறுத்தி வைக்கிறாங்க. 1980s பனிப்போர் நடக்கும் போது, ரஷ்யா அண்ட் அமெரிக்கா கோல்டு வார் அப்போ அங்கே வந்து ஏவுகணையை நிறுத்தி வைக்கிறாங்க. அப்போது ஒரு நூற்றுக்கணக்கான, ஒரு 200 பெண்கள் இருப்பாங்க. 200 பெண்கள் சேர்ந்து ஏவுகணை நிறுத்தப்படுவதற்கு எதிராக அங்கே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க. ஒன்றில் 19 வருடங்கள் அந்த போராட்டம் நீடிக்கிறது. 19 வருடமும் அந்த போராட்டம் ஒரு இடத்துல முகாம் அமைச்சு அவங்க நடத்துகிறாங்க. ஒரு துளி அளவு அந்த போராட்டத்தில் வந்து வன்முறை இல்லை. அப்புறம் அவங்க செய்கிறதுல அவங்களுடைய போராட்ட வகைகளே வேறு மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஒரு இராணுவ வீரர்கள் நின்று கொண்டிருந்தாங்கன்னா அவங்க முன்னாடி போய் டெட்டி பேர் மாதிரி வேஷம் போட்டு நிற்பாங்க, அதுதான் அவங்க போராட்ட வகை. அப்புறம் அவங்க குழந்தைகளோட டயப்பர், சானிட்டரி நாப்கின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து வேலிகளில் கொடிகள் எல்லாம் தொங்க விட்டு அவங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். ஏன்னா இதெல்லாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியுடைய அடையாளங்கள், வளமான ஒரு வாழ்க்கையுடைய அடையாளங்கள், இதெல்லாம் தான் எங்களுக்கு தேவை, அழிவின் அடையாளமான ஏவுகணை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்றது தான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. கிட்டத்தட்ட 19 வருடங்கள் எந்த வன்முறையும் இல்லாமல் ஒரு போராட்டம் நடந்தது. பொதுவாகவே பெண்கள் முன்னெடுக்கும் எல்லா போராட்டங்கள்லையும் இந்த மாதிரியான ஒரு கூற்றை வந்து நம்ம பார்க்க முடியும். ஐரோம் சர்மிலா வந்து போராடினாங்க, தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு ஒரு மோசமான சட்டம் போக வேண்டும் அப்படின்னு அவங்க போராடினாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொடைக்கானலில் செட்டில் ஆகணும்னு நினைக்கும் போது அவங்க எங்கேயும் வந்து போராடுவாங்கன்னு பயந்து போய் இந்த கல்யாணத்தை நிறுத்தக்கூடிய, அதற்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய ரொம்ப மோசமான ஒரு சூழலில் தான் நாம் இன்றைக்கி இருக்கோம். சிப்கோ மூமெண்ட்லேயும் பெண்கள் மரத்தை வெட்டக்கூடாது என்று சொல்லி மரத்தை கட்டிப்பிடித்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து மரத்தை வெட்டினதை வந்து தடுத்து நிறுத்தினாங்க. அந்த இடத்துலையும் அவர்கள் வந்து வாழ்வுக்கான ஒரு வளமைக்கான ஒரு கூற்றை வந்து அவங்க வந்து முன் வச்சு வலிமையாக போராடினார்கள். எப்படி கூடங்குளத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட பேசினா அவங்க கேட்கறது ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு குழந்தை தெரிந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் பக்கத்தில் வருது அப்படின்னு தெரிஞ்சா குழந்தைகள் ஊனமாக பிறக்கும் அப்படின்ற ஒரு சாத்தியம் இருக்கும்போது அதை எப்படி நாங்கள் அனுமதிப்பது அப்படின்னு தான் கூடங்குளம் இடிந்த கரை பெண்களிடம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதே கேள்விதான் என்னை பொறுத்தவரை வெண்களில் இருக்கும் பெண்களிடமும் எதிரொலிக்கிறது. ஒரு 6வது படிக்கிற பையன் வந்து குடிப்பதை பார்த்து விட்டு எப்படி நாங்கள் வந்து சும்மா சமையலறையில் உட்கார்ந்து கொண்டிருப்பது அப்படின்றது, ரெண்டுமே சந்திக்கிற புள்ளி இதுதான். அவர்கள் இருவருக்குமே எதிர்கால சந்ததிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்காகத்தான் அவர்கள் வந்து போராட்ட களங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறார்கள். உண்மையிலே பெண்களை பொறுத்தவரை தனி வாழ்க்கையும் சரி பொது வாழ்க்கையும் சரி அவர்கள் போராட்டத்தை வந்து அவர்களிடமிருந்து பிரிக்கவே முடியாது. அவர்கள் பிறப்புக்கு முன்னாடியிலிருந்தே வந்து அவர்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்கள் போராட்டத்துக்குள்ளேயே பிறந்து போராட்டத்திலேயே தான் வளர்கிறார்கள். அவர்களை வந்து எந்த விதமான அதிகார வர்க்கம் அதனாலேயே தான் பெண்களால் வந்து ஒரு கோரிக்கையை மகாத்மா காந்தி சொன்னது போல மிக வலிமையாக முன்வைக்க முடியும், இதயத்தை தொடும் ஒரு கோரிக்கையை மிக வலிமையாக முன்வைக்க முடியும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் அதிகார வர்க்கங்கள் வந்து பெண்கள் போராடும் போது இன்னும் கூடுதலாக பதற்றம் அடைகிறார்கள். அந்த பதற்றத்திலிருந்து தான் பெண்கள் முன்னிறுத்தப்பட்டு போராடுகிறார்கள், முன்னிறுத்தப்படுகிறார்கள் மாதிரியான கொச்சைப்படுத்துதல்கள் வந்து உருவாகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த கொச்சைப்படுத்துதல்கள் எல்லாம் தாண்டி பெண்களுடைய போராட்டம் வந்து எல்லா களங்களிலும் தொடர்ச்சியாக நீடிக்கும். என ஒன்று அது அவங்க மேலே திணிக்கப்படுது, இன்னொன்று அவர்கள் போராட்டத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய காரணம். கிரீன்ஹாம் பெண்கள் வந்து சொல்வாங்க, டு லிவ் பெட்டர், இன்னும் சிறப்பான ஒரு வாழ்க்கைக்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், அது எங்களுக்காக மட்டுமல்ல எங்களுக்கு பின்வரக்கூடிய சந்ததியினருக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கைக்காக தான் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் அவங்க சொல்வாங்க. அதுதான் உலகமெங்கும் தமிழ்நாட்டிலும் சரி இருக்கக்கூடிய பெண்களுக்கான போராட்டத்துக்கான அடிப்படை காரணமாகவும் இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி. பல போராட்டங்களை, போராட்ட வரலாறுகளை நினைவுபடுத்தி பத்திரிகையாளர் கவிதா முரளிதரன் அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் டாஸ்மாக்கு எதிராக நடத்துகிற போராட்டம்லாம் பெண்கள் போராட்டமாக தான் இருக்குது. ரொம்ப கண் முன்னாடி இருக்கக்கூடிய உதாரணங்களாக
அவர்கள் இந்த காவல்துறை எல்லாத்தையும் தாண்டி வந்து இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன வந்து ஒரு ஆள் அடிப்பான் போலீஸ்காரன், அதுக்கு எதிராகவும் போராட வேண்டிய ஒரு இடத்துல தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் என்ற பல விஷயங்களை வந்து அவங்க நினைவுபடுத்தியிருக்காங்க.